हैप्पी मॉर्निंग माय डियर फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके एन्ना सब्जेक्ट पाका पोरो अप्पडीना पुवियल इंद चैप्टर लेंदे 10 टू 15 क्वेश्चंस वंदे निंगा कंडिप्पा एदिर्पार्क्कलाम इदु रोम्ब रोम्ब इंपॉर्टेंट आना चैप्टर वांगा वीडियो कुल्ला पोलाम सूर्य कुडुंबम कोडी कनकान विण्मीन्गलिन तोगुदिये अंडम एनप्पडुम पल कोडी कनकान अंडंगलै कोंड தொகுதியே பேரண்டம் எனப்படும் பேரண்டத்தில் காணப்படும் பல்வேறு அண்டங்களில் ஒன்றுதான் பால்வெளி மண்டலம் பால்வெளி மண்டலம் இரவு வானில் ஒளிப்புள்ளிகள் போல புலப்படும் விண்மீன்கள் அனைத்துமே தொலைவில் உள்ள சூரியன்கள்தான் இவை வெகு தொலைவில் உள்ளதால் நம் கண்களுக்கு வெறும் ஒளிப்புள்ளிகளாக தெரிகின்றன சூரியன் உட்பட கண்களுக்கு புலப்படும் விண்மீன்கள் அனைத்தும் பால்வெளி மண்டலத்தை சார்ந்தவை பால்வெளி மிக அடர்த்தியான விண்மீன் தொகுதிதான் சூரிய மண்டலம் பால்வெளி மையத்திலிருந்து சுமார் 27000 ஒளியாண்டுகள் தொலைவில் சூரிய மண்டலம் அமைந்துள்ளது இது வினாடிக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி மண்டலத்தை சுற்றி வருகிறது ஒருமுறை பால்வெளி மண்டலத்தை சுற்றி வர ஆகும் காலம் 22.5 கோடி வருடம் சூரிய குடும்பம் என்பது சூரியன் 8 கோள்கள் மற்றும் அவற்றின் துணை கோள்கள் குள்ள கோள்கள் வால் நட்சத்திரம் எரிகற்கள் போன்ற பல்வேறு அமைப்புகள் அடங்கியது கோள்களும் அதன் பெயரும் புதன் கோளை ஆங்கிலத்தில் மெர்குரி என்றும் கிரீக் மொழியில் ஹெர்மெஸ் என்றும் அழைக்கின்றனர் சுக்கிரன் கோளை ஆங்கிலத்தில் வீனஸ் என்றும் கிரீக் மொழியில் அப்ரடைட் என்றும் அழைக்கின்றனர் வியாழன் கோளை ஆங்கிலத்தில் ஜூபிட்டர் என்றும் கிரீக் மொழியில் சியூஸ் என்றும் அழைக்கின்றனர் சனி கோளை ஆங்கிலத்தில் சாட்டன் எனவும் கிரீக் மொழியில் குரோனஸ் எனவும் அழைக்கின்றனர் யுரேனஸ் கோளை ஆங்கிலத்தில் யுரேனஸ் என்றும் கிரீக் மொழியிலும் யுரேனஸ் என்றும் அழைக்கின்றனர் நெப்டியூன் கோளை ஆங்கிலத்தில் நெப்டியூன் என்றும் கிரீக் மொழியில் போசிட்டான் எனவும் அழைக்கின்றனர் செவ்வாய் கோளை ஆங்கிலத்தில் மாஸ் எனவும் கிரீக் மொழியில் ஏரிஸ் எனவும் அழைக்கின்றனர் சூரிய மண்டலத்தில் மிக வேகமான கோள் புதன் இக்கோள் 8796 நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோளும் புதன்தான் மிக வெப்பமான கோள் சுக்கிரன் சராசரியாக சுற்றுப்புற வெப்பம் 480 டிகிரி செல்சியஸாக உள்ளது மிக வேகத்தில் தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளும் கோள் வியாழன் இவை 9:50:30 ஆகும் மிக நீண்ட நாள் கொண்ட கோள் சுக்கிரன் பூமியின் 243.16 நாட்கள் கொண்டது சுக்கிரனின் ஒரு நாள் சூரிய மண்டலத்தில் மிக அதிக அடர்த்தி கொண்ட கோள் பூமி என்பதாகும் பேரண்டத்தில் மில்லியன் அண்டங்கள் அடங்கியுள்ளன பால்வெளி அண்டம் இதை நம் முன்னோர்கள் ஆகாய கங்கை எனவும் அழைத்தனர் பேரண்டம் எனப்படுவது அண்டங்களின் தொகுப்பு அண்டை அண்டங்கள் பால்வெளி அண்டம்
சூரிய குடும்பம் பூமி பால்வெளி அண்டத்தில் அடங்கி உள்ள மில்லியன் நட்சத்திரங்களில் ஒன்று சூரியன் சூரிய குடும்பம் என்பது சூரியன் மற்றும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றும் கோள்கள் குறுங்கோள்கள் குள்ளக்கோள்கள் துணைக்கோள்கள் வால் நட்சத்திரங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது கோள்கள் சூரியன் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய கோள்கள் புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் மற்றும் சனி தொலைநோக்கியால் பார்க்கக்கூடிய கோள்கள் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் சூரிய உதயத்திற்கு முன்பும் மறைவதற்கு பின்பும் காணக்கூடிய கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகும் சூரிய உதயத்திற்கு முன்பு வெள்ளி தெரிவதால் இதனை விடிவெள்ளி எனப்படும் திடக்கோள்கள் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வாயுக்கோள்கள் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் வியாழன் யுரேனஸ் நெப்டியூன் சனி போன்றவற்றில் வளையங்கள் காணப்படுகின்றன இக்கோள்கள் ஒளியை உமிழாது மிக வெப்பமான கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகும் கடுங்குளிர் கோள்கள் செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆறு மாதம் பகலாகவும் ஆறு மாதம் இரவாகவும் இருக்கும் கோள் யுரேனஸ் 1994 ஆண்டு ஷீ மேக்கர் என்ற வால் நட்சத்திரம் வியாழன் கிரகத்தில் மோதியது வியாழன் கருப்பு கண் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சூரியன் சூரிய குடும்பத்தில் தானே ஒளிரும் பொருள் சூரியன் சூரியன் பூமியை விட 109 மடங்கு பெரியது சூரியன் பூமியிலிருந்து 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 25 நாட்கள் ஆகும் சூரியன் பால்வெளி அண்டத்தை சுற்றி வர 250 மில்லியன் ஆண்டுகள் ஆகும் அயன ஆண்டு எனப்படும் சூரியனின் மேற்பரப்பின் வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ் ஆகும் சூரியன் ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்களால் ஆனது இவ்வாயுவின் அணுக்களில் ஏற்படும் அணு பிளவினால் வெப்பம் உமிழப்படுகிறது ஒளியாண்டு பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் இடைப்பட்ட தூரத்தை அளக்கும் அலகு ஒரு ஆண்டில் ஒளி செல்லும் அலகு ஒளி ஒரு ஒளி ஆண்டு 9.4 × 10^8 சூரிய ஒளி பூமியை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் 8.3 நிமிடங்கள் சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் பிராக்சிமா சென்டாரி செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே லட்சக்கணக்கான குறுங்கோள்கள் காணப்படுகின்றன வைணுப்பாப்பு இந்திய வானவியல் அறிஞர் ராமானுஜம் கணிதமேதை சாராபாய் அணுசக்தி துறையின் தந்தை ஆகியவை குறுங்கோள்கள் ப்ளூட்டோ செரஸ் ஏரிஸ் மேக்மேக் ஹவுமியே
என்பவை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குள்ளக்கோள்களாக வகைப்படுத்தப்பட்டன. சூரியனை சுற்றும் கோள்கள் வீனஸ், யுரேனஸை தவிர மற்றவை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகின்றன. வீனஸும் யுரேனஸும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகின்றன. கோள்களின் துணைக்கோள்கள் பூமி, இதன் துணைக்கோள் சந்திரன், செவ்வாய் 2, வியாழன் 63, சனி 60, யுரேனஸ் 27, நெப்டியூன் 13. புதன் வெள்ளிக்கு துணைக்கோள்கள் இல்லை. சூரியனிலிருந்து கோள்களின் தூரம், தொலைவு, தற்சுழற்சி காலம் இவற்றை அட்டவணையில் தெளிவாக பார்க்கலாம். கோள் புதன். இக்கோள் சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் 87.97 நாட்கள் ஆகும். சூரியனிலிருந்து இதன் தொலைவு 5.79 கோடி. தற்சுழற்சி காலம் 58.6 நாட்கள். செவ்வாய். இக்கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 687 நாட்கள். இதன் தொலைவு 22.79 கோடி. தற்சுழற்சி காலம் 24:37 நிமிடம். வெள்ளி. இக்கோள் சூரியனை சுற்றி வர 224.7 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. தொலைவு 10.82 கோடி. தற்சுழற்சி காலம் 243 நாட்கள். பூமி. சூரியனை சுற்றி வருவதற்கு 365.24 நாட்கள். இதன் தொலைவு 15 கோடி. தற்சுழற்சி காலம் 23:56 நிமிடம். வியாழன். 11 ஆண்டு 10 மாதம் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்கிறது. தொலைவு 77.83 கோடி. தற்சுழற்சி காலம் 9:55 நிமிடம். சனி. சூரியனை சுற்றி வர இக்கோள் 29 ஆண்டுகள் 5 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது. இதன் தொலைவு சூரியனிடமிருந்து 142.7 கோடி. தற்சுழற்சி காலம் 10:40 நிமிடம். யுரேனஸ். இது சூரியனை சுற்றி வர 84 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. இதன் தொலைவு 287.1 கோடி. தற்சுழற்சி காலம் 17 மணி நேரம். நெப்டியூன். இக்கோள் சூரியனை சுற்றி வர 164 ஆண்டுகள் மற்றும் 9 மாதங்களை எடுத்துக்கொள்கிறது. இதன் தொலைவு சூரியனிடமிருந்து 449.7 கோடி. தற்சுழற்சி காலம் 16 மணி நேரம் ஆகும். வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் தற்சுழற்சியில் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகின்றன. மற்ற அனைத்து கோள்களும் தற்சுழற்சியில் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகின்றன. சந்திரன். இது பூமியை மட்டுமே சுற்றி வருவதால் துணைக்கோள் எனப்படுகிறது. இது மதி, நிலா, நிலவு, திங்கள் என அழைக்கப்படுகிறது. சந்திரன் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 27.3 நாட்கள். அதே கால அளவு தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் சந்திரனில் ஒரு பக்கத்தை மட்டுமே நம்மால் பார்க்க இயலும். சந்திரனில் வாயு மண்டலங்கள் இல்லை, ஆனால் ஈரப்பசை உள்ளது.
சந்திரனின் சிறப்பு அம்சம் அதில் காணும் கிண்ண குழிகள் ஆகும். இரவு நேரங்களில் திடீரென ஏற்படும் ஒளி கீற்றுகள் எரி நட்சத்திரங்களால் ஏற்படுகிறது. இது வால் நட்சத்திரங்கள் விட்டு செல்லும் துகள்களாகும். வால் நட்சத்திரங்கள் என்பது உண்மையில் விண்மீன்கள் அல்ல. இவை பனி தூசு நிறைந்த பனிப்பாறைகளாகும். இவை சூரியனுக்கு அருகில் வருவதால் ஆவியாகி நீண்ட வால் போல் தோன்றும். வால் நட்சத்திரத்தின் வால் எப்போதும் சூரியனுக்கு எதிர் திசையில் அமையும். சூரியனிடமிருந்து வரும் நுண்துகள்கள் வால் நட்சத்திரத்தின் வால் பகுதியில் மோதுவதால் வால் பகுதி உருவாகிறது. பூமி உயிர்கோளம் எனப்படுகிறது. இங்கு மட்டுமே உயிர்கள் வாழ முடியும். புவியின் அமைப்பு எந்த வடிவத்தையும் ஒத்து அமையவில்லை. எனவே புவி வடிவம் அல்லது ஜியோயிட் வடிவம் எனப்படுகிறது. புவியின் தோற்றம் பெருவெடிப்பு மூலம் நடைபெற்றது என அறிஞர்கள் கூறுகின்றனர். 10 முதல் 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு காஸ்மிக் கதிர்களால் இவ்வெடிப்பு ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. பேரண்டம் விரிவடைந்து கொண்டே செல்வதாக விளக்கியவர் அமெரிக்க வானிலை அறிஞர் எட்வின் ஹபில். புவி சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தென்துருவத்தில் எல்லா கண்டங்களும் இணைந்து பான்சியா எனப்பட்டது. இந்நிலப்பரப்பை சுற்றி பெந்தலாசா என்ற பெரிய அகழி காணப்பட்டது. பான்சியா பல திட்டுகளாக உடைந்து நிலத்தட்டுக்கள் உருவாகின. இத்தட்டுகள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே உள்ளன. பான்சியா பிரிந்து 7 பெரிய தட்டுகளும் பல சிறிய தட்டுகளும் உருவாகின. பெரிய தட்டுகள் யுரேசியா, அண்டார்டிகா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், ஆப்பிரிக்கா, இந்தோ ஆஸ்திரியா என பிரிந்தன. சிறிய தட்டுகள் கரேபியன், பிலிப்பைன்ஸ், கோகோஸ் மற்றும் நாஸ்கோ போன்றவை. இந்தோ ஆஸ்திரேலியன் தட்டு ஒரு ஆண்டுக்கு 67 மில்லிமீட்டர் அளவிற்கு நகர்ந்தும் இமயமலை 5 மில்லிமீட்டர் அளவிற்கு உயர்ந்து கொண்டும் வருகிறது. நிலநடுக்கத்தை பற்றி அறிய சீஸ்மோகிராஃபி என்ற கருவி பயன்படுகிறது. இதனை ரிக்டர் அளவுகோலால் அளக்கப்படுகிறது. அட்சரேகைகளும் தீர்க்கரேகைகளும் பூமியில் நீரின் அளவு 71%, நிலத்தின் அளவு 29%, பூமியின் சுற்றளவு 40,067 கிலோமீட்டர். பூமியின் மேல் கிழக்கு மேற்காக வரையப்பட்டுள்ள அட்சரேகையும் வடக்கு தெற்காக வரையப்பட்டுள்ள தீர்க்க ரேகையும் கற்பனை கோடுகளே. பூமியின் மீது கற்பனை கோடுகளை வரைந்தவர் தாலமி என்ற கிரேக்க அறிஞர். பூமியின் மையப்பகுதியில் வரையப்பட்டுள்ள அட்சரேகை பூமத்திய ரேகை எனப்படும். இதனால் வடக்கு பகுதியை வட அரைக்கோளம் என்றும் தென்பகுதியை தென் அரைக்கோளம் என்றும் அழைக்கப்படுகிறது. பூமத்திய ரேகையை மிகப்பெரிய வட்டம் என்று அழைக்கிறோம். பூமத்திய ரேகையை 0° அட்சரேகை என்கிறோம். 23.5° வட அட்சரேகையை கடகரேகை என்றும் தென் அட்சரேகையை மகர ரேகை என்றும் அழைக்கின்றோம்.
தென் அட்சரேகையை அண்டார்டிக் வட்டம் என்றும் வட அட்சரேகையை ஆர்க்டிக் வட்டம் என்றும் அழைக்கின்றோம். 23 டிகிரி கடகரேகை இந்தியாவில் கான்பூர் வழியாக செல்கிறது. லண்டனுக்கு அருகிலுள்ள கிரீன்விச் என்னும் இடத்தில் வானவியல் ஆய்வுக்கூடம் அமைந்துள்ளது. இதன் வழியாக செல்லும் தீர்க்கரேகை 0 டிகிரி தீர்க்கரேகை என்பர். இதற்கு நேர் மறுபக்கத்தில் 180 டிகிரி தீர்க்கரேகை செல்கிறது. 180 டிகிரி தீர்க்கரேகையை சர்வதேச தேதிக்கோடு என்று அழைக்கின்றோம். சர்வதேச தேதிக்கோட்டிலிருந்து கிழக்கே செல்ல செல்ல நாட்கள் அதிகமாகவும் மேற்கே செல்ல செல்ல நாட்கள் குறைந்தும் காணப்படும். கிரீன்விச் நேரத்திலிருந்து இந்தியாவின் நேரத்தை 5.5 மணி நேரம் கூட்டிக்கொள்ள வேண்டும். இந்தியாவின் மையத்தில் 82.5 டிகிரி தீர்க்கரேகை செல்கிறது. இது அலகாபாத் வழியாக செல்கிறது. சென்னை நகரம் 13.5 டிகிரி வட அட்சரேகையும் 81 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையும் சந்திக்கும் இடத்தில் உள்ளது. இந்தியா 8 டிகிரி வட அச்சத்திலிருந்தும் 37 டிகிரி வட அச்சம் வரையிலும் 68 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலிருந்து 97 டிகிரி தீர்க்கரேகை வரையிலும் பரவி உள்ளது. சூரியனை அடையாளமாக கொண்டு பூமி சுழல்வதாக கணக்கிடும் நாட்களுக்கு சோலார் டே என்று பெயர். நட்சத்திரத்தை அடையாளமாக கொண்டு பூமி சுழல்வதாக கொண்டு கணக்கிடப்படும் நாட்களுக்கு சைட்ரியல் டே என்று பெயர். சோலார் டே விட சைட்ரியல் டே 4 நிமிடம் குறைவாகும். சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரு நேர்கோட்டில் அமையும் போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. பௌர்ணமி அன்று ஏற்படும். சூரிய கிரகணம். சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஒரு நேர்கோட்டில் அமையும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அமாவாசை அன்று ஏற்படும். பூமியின் சுழற்சியும் அதன் விளைவும். பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரமும் சூரியனை சுற்றுவதற்கு 365.2 நாட்கள் ஆகும். பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவு பகலும் சூரியனை சுற்றுவதால் பருவநிலை மாறுபாடுகளும் ஏற்படுகிறது. சூரிய குடும்பத்தில் வியாழன் பெரிய கோளாகும். செவ்வாய் சிகப்பு நிற கோளாகும். எந்த பொருளுடனும் புவியின் வடிவத்தை ஒப்பிட முடியாததால் பூமியின் வடிவத்தை புவி வடிவம் என்கிறோம். பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது என்று 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியப்பட்டா தெரிவித்தார். பூமி தன் அச்சியில் 23.5 டிகிரி சாய்ந்து சுற்றுவதால் பருவ கால மாற்றம் ஏற்படுகிறது. லீப் வருடத்தை கண்டறிந்தவர் போப் கிரிகாரி. ஒரு வருடத்தை 400 ஆல் வகுக்க மீதம் கிடைக்காவிட்டால் அது லீப் வருடம். பூமி சூரியனை சுற்றுவதால் 4 பருவகாலங்கள் தோன்றுகின்றன. ஆனால் நமது தமிழ் இலக்கியங்களில் கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் என 6 பருவங்களாக வகுத்துள்ளனர். பூமி தன் அச்சில் 23.5 டிகிரி சாய்ந்து சுழல்கிறது. இதனால்
நான்கு முக்கிய நிலைகள் ஏற்படுகின்றன. மகர ரேகை பகுதியில் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழுகின்றன. 23 டிகிரி தென்துருவம். தென் அரைக்கோளத்தில் நீண்ட நாள் டிசம்பர் 22. கடகரேகை பகுதியில் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழுகின்றன. 23 டிகிரி வடதுருவம். வட அரைக்கோளத்தில் நீண்ட நாள் ஜூன் 21. இரவும் பகலும் சமமாக இருக்கும் நாள் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. ஜூன் மாதத்தில் வடகோளம் சூரியனை நோக்கியும் தென்கோளம் சூரியன் மறைவு திசையிலும் இருக்கும். டிசம்பர் மாதத்தில் தென்கோளம் சூரியனை நோக்கியும் வடகோளம் சூரியன் எதிர் திசையிலும் அமையும். டிசம்பர் 22 நீண்ட இரவு. ஜூன் 21 நீண்ட பகல். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். மிக குறைந்த அடர்த்தி கொண்ட கோள் சனி கோளாகும். தொலைநோக்கி இல்லாமல் வெறும் கண்களால் 5 கோள்களை மட்டுமே பார்க்க முடியும். புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன் மற்றும் சனி. பூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழல்வதால்தான் சூரியனும் விண்மீன்களும் பிற வான்பொருள்களும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்வது போன்ற தோற்றம் கிடைக்கிறது. புதன் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள். இது மிக விரைவாக சூரியனை சுற்றும் கோள். இதன் விட்டம் 4849.6 கிலோமீட்டர். கலவை ஹீலியம் 98%, ஹைட்ரஜன் 2%. சூரியனிலிருந்து சராசரி தூரம் 57.6 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனை சுற்ற ஆகும் காலம் 87.97 நாட்கள். இக்கோள் தன்னைத்தானே சுற்ற ஆகும் காலம் 59 நாட்கள். இதன் சராசரி வெப்பநிலை பகலில் 350 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் இரவில் -170 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் நிலவுகிறது. துணைக்கோள் இக்கோளுக்கு இல்லை. வெள்ளி சூரியனிலிருந்து 2வது கோள். சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள். இதன் வெப்பநிலை 480 டிகிரி செல்சியஸ். இதுவே விடிவெள்ளி மாலை நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் ஒரே திடக்கோள். இதன் விட்டம் 12,032 கிலோமீட்டர். கலவை கார்பன் டை ஆக்சைடு 96.5% மற்றும் நைட்ரஜன் 3.5%. சூரியனிலிருந்து சராசரி தூரம் 107.5 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனை சுற்ற ஆகும் காலம் 224.70 நாட்கள். தன்னைத்தானே சுற்ற ஆகும் காலம் 246.16 நாட்கள். சராசரி வெப்பநிலை 456.85 டிகிரி செல்சியஸ். துணைக்கோள் இல்லை. பூமி சூரியனிலிருந்து 3வது இடத்தில் உள்ளது. உயிர் வாழ்வதற்கு ஏற்ற தட்பவெப்ப நிலை
கொண்டுள்ளதால் இது உயிர் கோளம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் விட்டம் 12739.2 கிலோமீட்டர். கலவை நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, நீர் 1%. சூரியனிலிருந்து சராசரி தூரம் 149.8 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனை சுற்ற ஆகும் காலம் 365.30 நாட்கள். இதன் சராசரி வெப்பநிலை 15°C. துணைக்கோள் 1. செவ்வாய். இங்குள்ள பாறைகளிலும் மண்ணிலும் இரும்பு ஆக்சைடு காணப்படுவதால் இது சிவப்பு கோள் எனப்படுகிறது. இதன் விட்டம் 6755.2 கிலோமீட்டர். இதன் கலவை கார்பன் டை ஆக்சைடு 95% மற்றும் நைட்ரஜன் 3%. சூரியனிலிருந்து சராசரி தூரம் 225.6 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனை சுற்ற ஆகும் காலம் 686.98 நாட்கள். இக்கோள் தன்னைத்தானே சுற்ற ஆகும் காலம் 1.02595.57 நாட்கள். இதன் சராசரி வெப்பநிலை பகலில் 23°C, இரவில் -101°C. இக்கோளுக்கு துணைக்கோள் 2. வியாழன் அளவில் மிகப்பெரிய கோள். 2° சாய்வு மட்டுமே உள்ளதால் இதில் பருவ காலங்கள் இல்லை. இதன் விட்டம் 141,968 கிலோமீட்டர். கலவை ஹைட்ரஜன் 90%, ஹீலியம் 10%. சூரியனிலிருந்து சராசரி தூரம் 772.8 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனை சுற்ற ஆகும் காலம் 11.86 வருடங்கள். இக்கோள் தன்னைத்தானே சுற்ற ஆகும் நேரம் 9:50. இதன் சராசரி வெப்பநிலை 19.85°C. துணைக்கோள்கள் 67. சனி 6வது இடத்தில் உள்ள இது சூரிய மண்டலத்தின் 2வது பெரிய கோள். இதன் விட்டம் 119,296 கிலோமீட்டர். கலவை ஹைட்ரஜன் 90% மற்றும் ஹீலியம் 3%. சூரியனிலிருந்து சராசரி தூரம் 1,417.6 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனை சுற்ற ஆகும் காலம் 29.46 வருடங்கள். தன்னைத்தானே சுற்ற ஆகும் காலம் 10.34 மணி. சராசரி வெப்பநிலை -139.5°C.
துணைக்கோள்கள் 60 இதை சுற்றிலும் வளையங்கள் காணப்படுகிறது நுண் கற்களும் தூசும் பனியும் கொண்ட தொகுதியே இந்த வளையம் யுரேனஸ் சூரியனிலிருந்து 7வது கோள் இவை 98 டிகிரி செல்சியஸில் சாய்ந்துள்ளது சூரியனை சுற்ற ஆகும் காலம் 84.01 வருடங்கள் தன்னைத்தானே சுற்ற ஆகும் காலம் 17.17 மணி சராசரி வெப்பநிலை -197.15 டிகிரி செல்சியஸ் துணைக்கோள்கள் 27 நெப்டியூன் சூரியனிலிருந்து 8வது கோள் இதன் விட்டம் 49,000 கிலோமீட்டர் இதன் கலவை ஹைட்ரஜன் 80% மற்றும் ஹீலியம் 19%. சூரியனிலிருந்து சராசரி தூரம் 4,497 மில்லியன் கிலோமீட்டர் சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் 164.80 வருடங்கள் இக்கோள் தன்னைத்தானே சுற்ற ஆகும் காலம் 16.7 மணிகள் சராசரி வெப்பநிலை 200.5 டிகிரி செல்சியஸ் துணைக்கோள்கள் மொத்தம் 13 கோள்களின் நிறம் புதன் சாம்பல் நிறம் சுக்கிரன் மஞ்சள் கலந்த வெண்மை பூமி நீல நிறம் செவ்வாய் சிவப்பு நிறம் வியாழன் தவிடும் வம்மியும் கலந்தது சனி மஞ்சளும் தவிடும் கலந்த நிறம் யுரேனஸ் பச்சை நிறம் நெப்டியூன் பச்சை கலந்த நீல நிறம் குள்ளக்கோள்கள் ப்ளூட்டோ ரெஸ் ஏரிஸ் மேக்மேக் ஹல்மியே போன்றவையே குள்ளக்கோள்கள் ஆகும் சந்திரனை விட அளவில் மிக சிறிய இவையும் சூரியனை சுற்றி வருகின்றன குறுங்கோள்கள் எரிக்கற்கள் செவ்வாய்க்கும் வியாழன் கோளுக்கும் இடையே உள்ள சிறு சிறு கற்கள் பெரும் பாறைகள் ஆகியவற்றின் தொகுதியே இந்த குறுங்கோள்கள் இவற்றில் சிலவற்றுக்கு இந்திய பெயர்களும் சூட்டப்பட்டுள்ளது பாறை துண்டுகள் புவியீர்ப்பு மையத்திற்குள் வரும்போது ஏற்படும் உராய்வின் காரணமாக எரிகிறது இவ்வாறு எரிந்து விழும் பாறை துண்டுகளே எரிக்கற்கள் எனப்படுகிறது எரிக்கற்கள் வேகமாக பூமியை நோக்கி வருவதால் முழுமையாக எரியாமல் புவியின் மேற்பரப்பில் விழுகின்றன இது வீழ்கற்கள் எனப்படும் நட்சத்திரங்கள் தானாக ஒளிரும் தன்மை கொண்டவையே நட்சத்திரங்கள் எனப்படும் எரி நட்சத்திரம் வானில் வால் நட்சத்திரங்கள் விட்டு சென்ற துகள்கள் பூமியின் வளிமண்டலத்தின் மீது உராய்வதால் ஏற்படும் ஒளிக்கீற்றே எரி நட்சத்திரம் ஆகும் வால் நட்சத்திரம் வால் நட்சத்திரம் என்பது ஒரு விண்மீன் அன்று பனி
தூசு முதலிய பொருட்களால் ஆன பனிப்பாறையே. சூரியனுக்கு அருகே அது வரும்போது பனி உருகி ஆவியாவதலும் சூரிய ஒளியை பிரதிபலிப்பதாலும் வால் போல் நீண்டு தோன்றுகிறது. வால் நட்சத்திரத்தின் வால் எப்போதும் சூரியனுக்கு எதிர் திசையிலேயே அமையும். பூமி, பூமியின் உள் அமைப்பு. பூமியின் மையப்பகுதியில் திட உள்ளகமும், இதனை சாலிட் இன்னர் கோர், அதனை சுற்றி புறக்கூடும் அவுட்டர் கோர், அதற்கும் வெளியே உறை போன்ற மேண்டில் அமைப்பும், அதனை மூடிய புறணி கிரஸ்ட் எனும் வெளித்தோடும் அமைந்துள்ளன. உள்ளகத்தின் அடர்த்தி ஒரு கன சென்டிமீட்டரில் 13 கிராம்கள். இந்த மையப்பகுதி 1300 கிலோமீட்டர் கனம் உடையது. உருகிய நிலையில் தோன்றும் புறக்கூட்டின் கனம் 2080 கிலோமீட்டர். மாண்டில் நடு உறைப்பகுதி 2900 கிலோமீட்டர் கனமானது. நிலமட்டத்திலிருந்து சராசரி 45 முதல் 56 கிலோமீட்டர் ஆழத்தில் தொடங்கும் நடு உறை 2900 கிலோமீட்டர் ஆழம் வரை இறங்கி மைய புறக்கூட்டோடு அவுட்டர் கோர் ஒட்டி நிற்கிறது. இது மெக்னீசியம், இரும்பு உலோகங்கள் செறிந்த சிலிகேட் கனிமங்களால் ஆனது. புவி பாகுபாடுகள். புவியின் மேற்பரப்பு 4 கோளங்களாக பகுக்கப்படுகிறது. அவை பாறைக்கோளம், லித்தோஸ்பியர். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நிலப்பகுதிகள் மட்டுமல்லாது கடலின் அடிப்படுகைகளும் அடங்கியுள்ளது. நீர்க்கோளம், ஹைட்ரோஸ்பியர். கடல்கள், நதிகள், ஏரிகள் முதலான நீர்ப்பரப்புகள் அடங்கிய பகுதி. வளிமண்டலம், அட்மோஸ்பியர். நில நீர்ப்பரப்புகளை போர்த்தி புவி சூழ்ந்து நிற்கும் காற்று மண்டலம். உயிர்கோளம். மேற்சொன்ன முதல் 3 கோள பகுதிகளில் உயிரினங்கள் வாழும் பகுதிகளை உள்ளடக்கியது. கண்டங்கள். புவியின் மேற்பரப்பில் 7 கண்டங்கள் காணப்படுகின்றன. அவை ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா மற்றும் அண்டார்டிகா. ஆசியா இக்கண்டங்களில் மிகப்பெரியது. இமயமலை தொடர், கோபி பாலைவனம், குளிர்பாலைவனம் இக்கண்டத்தில் அமைந்துள்ளது. ஆப்பிரிக்கா பரப்பளவில் 2வது இடம். நிலநடுக்கோடு இக்கண்டத்தை 2 பிரிக்கிறது. உலகின் நீளமான நைல் நதி, மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா, அடர்ந்த காடுகளும் செறிந்த கனிம வளங்களும் இக்கண்டத்தில் காணப்படுகின்றன. வட அமெரிக்கா அட்லாண்டிக், பசிபிக், ஆர்க்டிக் கடல்களால் சூழப்பட்டுள்ளது. மிக நீண்ட மலைத்தொடர் ராக்கி இக்கண்டத்தில் காணப்படுகிறது. தென் அமெரிக்கா இதில் உலகின் நீளமான ஆண்டிஸ் மலை, மிக அகன்ற ஆறான அமேசான் இக்கண்டத்தில் காணப்படுகின்றது.
ஐரோப்பா. இதில் ஆல்ப்ஸ் மலை உள்ளது. ஆஸ்திரேலியா, இது ஒரு தீவு கண்டம். இதில் நியூசிலாந்து, பிஜி, நியூகினியா, ஓசியானியா தீவுகள் காணப்படுகின்றன. உலகின் மிகப்பெரிய பவளப்பாறையான கிரேட் பேரியர் ரீப் இங்கு காணப்படுகிறது. அண்டார்டிகா, இக்கண்டம் முழுவதும் பனி படர்ந்து உள்ளது. இங்கு இந்தியாவின் ஆய்வு மையமான கச்சின் கங்கோத்ரி மைத்ரேயி அமைக்கப்பட்டுள்ளது. மலைகள் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு மலைகளை நான்கு வகைகளாக பிரிக்கலாம். அவை மடிப்பு மலைகள், தடுப்பு மலைகள், எரிமலைகள் மற்றும் சிதைந்த மலைகள். மடிப்பு மலைகள் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ் அழுத்தத்தினால் வளைந்து மடிந்து உருவானவை. உலகின் உயரமான மலைகள் அனைத்துமே இத்தகைய விளைவால் நிமிர்ந்தவையே. தடுப்பு மலைகள் பிளாக் மவுண்டைன்ஸ் புவிப்பரப்பில் விழுந்த விரிசல் அல்லது கீறல்களை ஒட்டிய பகுதிகள் செங்குத்தாக உயர்ந்து எழுவதன் விளைவாக தோன்றியவை. இரு பக்கமும் தாழ்ந்த பகுதிகளும் மத்தியில் நெடிந்து உயரும் நிலப்பகுதியே தடுப்பு மலையாகிறது. எரிமலைகள் குமரி வெடிக்கும் உட்பாறை குழம்புகள் வழிந்து சுற்றுப்புறங்களில் படிந்துயர்ந்து கெட்டியாவதால் எரிமலை குன்றுகள் எழுகின்றன. அவற்றின் கூம்பிய உச்சியில் வாய்ப்போல் வட்டக்குழிவு ஒன்றும் காணப்படும். சிதைந்த மலைகள் சில மலைகள் பருவ மாற்றங்களினால் சிதைந்து ஆறுகளினால் அரிக்கப்பட்டு தேய்ந்து வெறும் மேட்டு நிலமாக மட்டும் காணப்படும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஓஷன் மரியானா ட்ரெஞ்ச் கிரேட்டஸ்ட் டெப்த் இட் இஸ் இன் பசிஃபிக் ஓஷன் பியூர்டோரிகோ ட்ரெஞ்ச் கிரேட்டஸ்ட் டெப்த் இட் இஸ் லொக்கேட்டட் இன் அட்லாண்டிக் ஓஷன் ஜாவா ட்ரெஞ்ச் கிரேட்டஸ்ட் டெப்த் இட் இஸ் லொக்கேட்டட் இன் இந்தியன் ஓஷன் Largest seas in the world South China Sea 1200 meters Caribbean Sea 2400 meters Mediterranean Sea 1485 meters Deepest sea trenches in the world Mariana Trench 2250 kilometers Dongo Kermada Trench 2575 kilometers Japan Trench 8411 meters Philippines Trench 1325 kilometer long பேராழி பேராழி என்பது கிரேக்க சொல் உகேனஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. பேராழி என்பது உவர் நீரின் பெரும்பகுதி மற்றும்
நீர்க்கோளத்தின் முதன்மையான கூட்டமைப்பு ஆகும். பேராழியல் ஓஷனோகிராஃபி. கடல் கடல் நீரின் இயற்கை மற்றும் வேதிப்பொருள் ஆழம் வெப்பநிலை கடல் நீரோட்டம் கடலடி பகுதி உயிரினங்கள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும். பூமியானது நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது. தீவுகள் உலகத்தீவுகள் அனைத்தையும் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். கண்டத்தீவுகள் கடற்தீவுகள் மற்றும் பவளத்தீவுகள். கண்டத்தீவுகள் இத்தீவுகள் அண்டையிலுள்ள கண்டங்களின் நிலவியல் கட்டமைப்பினை பெற்றிருக்கும். கடற்தீவுகள் கடல்களின் மார்பில் முளைத்தவை. பக்கத்து கடற்கரையின் நிலப்பண்புகள் அறவே கிடையாது. பெரும்பாலும் கடலின் அடிமலைகள் உச்சநில பரப்புகளை உயர்ந்து நீர்மட்டத்திற்கு மேல் இவ்வகை தீவுகளாக தெரிகின்றன. பவளத்தீவுகள் பவளப்பூச்சிகள் எனும் ஒரு வகை கடல் நுண்ணுயிரிகளால் உருவானவை. இந்த நுண்ணுயிரிகள் இறந்தும் இவற்றின் சடலங்கள் புற்றுகள் போல் பெருங்கொத்துகளாக படரும். இப்பவளத்தீவுகள் சுண்ணாம்புக்கள் ஒத்த பொருள்களால் ஆனவை. வெப்ப பிராந்திய கடல்களில் செழித்து வளரும் இப்பவளத்தீவுகளின் கரையோரங்களில் வரப்பு திட்டைகளை காணலாம். இவற்றை விளிம்பு திட்டைகள் எனவும் அழைக்கலாம். புவி கோட்பாடுகள் துவக்கத்தில் பூமியை சூரியன் சுற்றி வருவதாக நம்பினார்கள். இக்கோட்பாட்டின் மூல ரிஷி இயோ டாக்சியஸ். சாமோஸ் நாட்டின் அரிஸ்டார்கஸ் என்னும் தத்துவஞானி விண்மீன்களும் சூரியனும் நகராமல் நின்ற இடத்திலேயே நிலைத்து நிற்கின்றன. சூரியனை மையமாக்கி புவிதான் வட்டமடிக்கிறது என்றார். சூரிய மைய கோட்பாடு கோபர்னிகஸ் எனும் வானவியல் நிபுணரால்தான் முதன் முதலில் அறிமுகமானது. இவரது விண்சுற்று பாதைகளின் இயங்கமைப்பு எனும் ஆய்வு நூல் சூரியனே பிரபஞ்ச நாயகன் என்றும் பூமி அதனை சுற்றி வருகிறது என்றும் விவரித்தது. சர் ஐசக் நியூட்டன் பிரின்சிபியா எனும் நூல் எழுதினார். நிறை ஈர்ப்பு விதிகளை வரையறுத்து இயக்க விதிகளுடன் தொடர்பு படுத்தினார். விண்வெளியில் எங்கிருந்தோ கிளம்பி வந்த வால்விண்மீன்களின் பகுதி அல்லது முழுவதுமாக சூரியனில் மோதியதாலேயே கோள்கள் உருவாயின என்றார் கேம்டி டி பஃபோன் என்னும் பிரெஞ்சு சயின்டிஸ்ட். இன்று நிலவுகிற நெபுலா கருதுகோளை கிபி 1775 இமானுவேல் காந்த் என்னும் ஜெர்மானிய வானவியல் மேதை வெளியிட்டார். கிபி 1943 வான் வீசாக் செர் என்னும் ஜெர்மானிய சயின்டிஸ்ட் சுமார் 600 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் வளிமமும் தூசியுமாக சுழன்றடித்த மேகத்திரளிலிருந்து தோன்றியதே சூரிய மண்டலம் என்று தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 இதோட முடியுது. பார்ட் 2
நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்த்த வரைக்கும் டெஃபினட்டா மினிமம் 5 டு 7 क्वेश्चंस நம்ம எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க் யூ சோ மச்.